டான் தொலைக்காட்சி நேயர்களுக்கு என்னுடைய அன்பு கலந்த வணக்கங்கள். மீண்டும் ஒரு கதை வழி அறமொழி நிகழ்ச்சியினூடாக நேயர்களாகிய உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. ஒரு நாள் ஒரு மனிதன் காட்டு வழியாக நடந்து சென்று கொண்டிருக்கின்றான். அவனுடைய கிராமம், அவன் வாழ்கின்ற கிராமம் காட்டை அண்மித்த பகுதியில் இருந்தது. அவன் அந்த காட்டு வழியாக நடந்து சென்று கொண்டிருக்கும் பொழுது ஒரு சிங்கம் ஒன்றும் மிக வேகமாக அந்த மனிதனை நோக்கி பாய்ந்து வருகின்றது. மனிதனுக்கோ என்ன செய்வதென்று தெரியவில்லை. திடீரென்று அந்த அருகில் இருந்த ஒரு மரத்திலே, ஒரு உயரமான மரத்திலே விறுவிறு என்று ஏறிவிட்டான். அந்த மரத்தின் கிளையிலே அவன் அந்த கிளைகளை கட்டி பிடித்தவாறு அமர்ந்திருந்த பொழுது அவனது உடல் பயத்தினால் நடுங்கிக் கொண்டிருக்கின்றது. அந்த மரத்தில் இருந்த ஒரு குரங்கு இந்த மனிதனின் பயத்தை பார்த்து இரக்கம் கொள்கிறது. உடனே அந்த மனிதனுக்கு சொல்கிறது, சிங்கத்துக்கு மரத்தில் ஏற தெரியாது, நீ பயப்படாதே மனிதனே, இந்த சிங்கம் எப்படியும் பொழுது புலர்ந்ததும் காட்டுக்குள் சென்றவுடன் நீ இறங்கி செல்லலாம், நீ இங்கே அமர்ந்திரு என்று இந்த குரங்கு சொல்கிறது. மனிதனுக்கு சந்தோஷம், சிங்கம் மரத்தில் ஏறாது, எனவே தன்னோட உயிர் பாதுகாக்கப்பட்டது என்ற சந்தோஷத்துடன் மனிதன் மரத்திலே அமர்ந்திருக்கின்றான். நேரம் சென்று கொண்டிருக்கின்றது. இந்த குரங்கு நன்றாக உறங்கிவிட்டது, மனிதனோ பயத்திலே உறங்கவில்லை. உடனே இந்த சிங்கம் ஒரு தந்திரம் செய்தது. இந்த மனிதனை பார்த்து சொன்னது, அந்த குரங்கு நன்றாக உறங்கிவிட்டது, நீ அந்த குரங்கை மெதுவாக தள்ளி கீழே விழுத்தி விடு, நான் அந்த குரங்கை எனது உணவாக உண்டுவிட்டு சென்று விடுகின்றேன், நீ உனது வீட்டுக்கு சென்று விடலாம். மனிதன் கொஞ்சம் கூட யோசிக்கவில்லை, உடனே அந்த குரங்கை தள்ளி கீழே விழுத்தி விட்டான். குரங்கு கீழே விழுகின்ற கணத்திலேயே குரங்கும் விழித்து கொண்டு விட்டது. என்ன நடந்தது என்றது குரங்கிற்கு விளங்கிவிட்டது. இப்பொழுது சிங்கம் மெதுவாக அந்த மனிதனுக்கு கேட்காமல் குரங்கிடம் சொல்கிறது, குரங்கே, நான் ஒரு தந்திரம் செய்வதற்காகத்தான் உன்னை கீழே தள்ளிவிடும்படி அந்த மனிதனிடம் சொன்னேன். உன்னை நான் விட்டு விடுகின்றேன், நீ மெதுவாக அந்த மரத்திலே ஏறி சென்று அந்த மனிதனை தள்ளி விழுத்தி விடு, அவனை நான் உணவாக உண்கின்றேன், நீ பிழைத்து கொள்ளலாம் என்று சொல்லி குரங்கும் சரி என்று சொல்லிவிட்டு வேகமாக மரத்தில் ஏறி ஒரு வசதியாக ஒரு கிளையிலே அமர்ந்து கொள்கின்றது. சிங்கமோ மனிதனை குரங்கு கீழே தள்ளிவிடப் போகின்றது என்ற எதிர்பார்ப்புடன் காத்திருந்து ஒரு சந்தேகமாக இருக்கின்றது. ஏன் இந்த குரங்கு இந்த மனிதனை இன்னும் தள்ளிவிடவில்லை என்ற சந்தேகம் சிங்கத்துக்கு ஏற்பட்டதும் குரங்கை பார்த்து சொல்கின்றது, குரங்கை, நீ அந்த மனிதனை கீழே தள்ளிவிடு என்று சொல்லித்தானே நான் உன்னை கொல்லாமல் விட்டேன், நீ மரத்தில் ஏறியதும் ஏன் அந்த மனிதனை கீழே தள்ளிவிடாமல் அமர்ந்திருக்கின்றாய் என்று சிங்கம் குரங்கை பார்த்து கேட்டது. கேட்கும் பொழுதுதான் மனிதனுக்கும் இது புரிந்தது, அடடா, இந்த குரங்கு தன்னை தள்ளிவிடப் போகின்றதோ என்ற பயம் அந்த மனிதனுக்கு அப்பொழுது ஏற்படுகின்றது. மரங்களிலே குரங்குகள் மனிதனை விட வேகமாக தாவும். குரங்கு நினைத்தால் மனிதனை தள்ளிவிடலாம், அதுவும் மனிதனுக்கு தெரியும். இப்பொழுது மனிதன் மீண்டும் நடுங்க தொடங்குகின்றார். குரங்கு இப்போது அந்த சிங்கத்தை பார்த்து ஒரு ஏளன சிரிப்பு சிரிக்கின்றது. சிங்கராஜாவே, நீ என்னையும் மனிதன் போல நினைத்தாயா? அந்த மனிதன் அவனுக்கு ஆறுதல் சொன்ன என்னை நன்றி கெட்டத்தனமாக தள்ளிவிட்டான், அதே மாதிரி நானும் அந்த மனிதனை தள்ளிவிடுவேன் என்று நீ நினைத்தாயா? மனிதனின் குணம் எனக்கு இல்லை, நான் அவனை கீழே தள்ளிவிட மாட்டேன் என்று இந்த குரங்கு சொன்னதும் சிங்கம் வெட்கி தலை குனிந்து கொண்டு அந்த இடத்தை விட்டு நகர்ந்தது மாத்திரமில்லாமல் அந்த மனிதன் தன்னுடைய பிறப்பை எண்ணியே வருந்தியவனாக வெட்கி தலை குனிந்தவனாக மரத்திலிருந்து கீழே இறங்கி தனது வீடு நோக்கி செல்ல தொடங்கினான். நேயர்களே, இந்த கதையும் கதை தரும் பாடமும் உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நான் வலுவாக நம்புகின்றேன். மனிதன் பிறப்பிலே உயர்ந்தவனாக தன்னை எண்ணிக்கொண்டு மிருகங்களிலும் பார்க்க கீழ்த்தரமான சில செயல்களிலே ஈடுபடுகின்றான் என்கின்ற பாடத்தைத்தான் இந்த கதையினூடாக நான் புரிந்து கொண்டேன். மீண்டும் ஒரு கதை வழி அறமொழி நிகழ்ச்சியினூடாக நேயர்களாகிய உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.